சர்ப்ரைஸ். தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் நாளே பூமர் தான். பூமா மெஜெஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பிரீமியம் தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? ஓடிடி தளங்களுடைய வெற்றியை அளவிட ஏதாவது முறை இருக்கான்னு பண்டோட்டியில இருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. ஓடிடி தளங்களிலே ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியை அறிந்து கொள்வதற்கான முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளை பயன்படுத்தி தான் ஓடிடி நிறுவனங்களை நடத்துகின்றவர்கள் எந்த படம் வெற்றி எவ்வளவு வெற்றி என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அது போன்ற தகவல்களை அவங்க வெளியில யாருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை. தலைவர் 171 படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்போ வரும்னு வெள்ளூர்ல இருந்து அரவிந்த் கேட்டிருக்காங்க. ரஜினி 171 படத்துடைய படப்பிடிப்பு இப்போதான் ஆரம்பமாயிருக்கு. இன்னும் பாதி படப்பிடிப்பு கூட நடக்கல. அதுக்குள்ள அந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு கேட்டா எப்படி? அதுக்கு இன்னும் காலம் இருக்குல்ல. நடிகர் விஜய்க்கு தளபதின்ற பட்டத்தை விட மக்கள் தளபதின்ற பட்டம் இன்னும் அருமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கனடால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வரப்போவதை மனதிலே வைத்துக்கொண்டு இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி அவருக்கு அப்படி ஒரு பெயர் அமைந்தால் நல்லா தான் இருக்கும். வெள்ள சுப்பையா, கருப்பு சுப்பையா, திடீர் கண்ணையா, இவங்களுடைய புகைப்படங்கள்லாம் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு மலேசியாவிலிருந்து சரவ் ராஜ்வீர் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டபடி வெள்ளை சுப்பையா, கருப்பு சுப்பையா, திடீர் கண்ணையா ஆகிய மூவருடைய படங்களையும் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள். டைரக்டா சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுற நடிகர்கள் ஏன் நடிகர் சங்கத்துக்கோ அல்லது ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கோ ஃபர்ஸ்ட் தலைவர் ஆகி ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு புனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. முதல்வர் ஆவதற்கும் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் போன்றவர்களில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்வர் ஆவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை போட்டியிட்டு அவங்க ஜெயித்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது கொஞ்சம் பொருள் இருந்திருக்கும். சரி, கூடங்கள் படம் பார்த்தேன். அதில் ஸ்ட்ராங்கே இல்லாத ஸ்டோரிக்கு எவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஏன் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அமையறதில்லன்னு அம்ஜி கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. கூடங்கள் திரைப்படத்தினுடைய திரைக்கதை மிகச்சிறப்பாக அமைந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துக்கு மிக அழகாக திரைக்கதை எழுதி அந்த படத்தை இயக்கிய வினோத்ராஜ். பெரிய படங்களுக்கு ஏன் இது போல் அமைவதில்லை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெரிய படங்களுக்கு ஏன் இது மாதிரி திரைக்கதை எழுதுவதில்லைன்னு கேட்டிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். ஏன்னா திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் அது அமைவதில்லை, அதற்காக உழைக்க வேண்டும். நடிகர் விஷால் கேபி ஃபிலிம்ஸ் பாலு சருக்காக பண்ண இருந்த திரைப்படம் என்ன ஆச்சுன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. விஷாலை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட கேபி ஃபிலிம்ஸ் பாலு இப்போ நம்முடையே இல்லை. அவருடைய குடும்பத்தினரும் தொடர்ந்து படத்தயாரிப்பில் ஈடுபடுவதை விரும்பலை. அதனால் இப்போதைக்கு அந்த படம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2016 ஆண்டு ரிலீஸ் ஆன தெரி அண்ட் கபாலி, இந்த ரெண்டு படங்களையும் தயாரித்த கலைப்புலி எஸ் தானு சருக்கு எந்த திரைப்படம் லாபமாக அமைஞ்சதுன்னு திண்டுக்கல்லிருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. கபாலி, தெரி ஆகிய இரண்டு படங்களே அந்த படங்களுடைய தயாரிப்பாளரான எஸ் தானுவுக்கு அதிகமான லாபத்தை பெற்றுத்தந்த படம்னா அது கபாலி திரைப்படம் தான். சிம்புவும் நிதி அகர்வாலும் இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, இவங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு பாலக்கோடுலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. நிதி அகர்வாலோடு நட்பிலே இருப்பதாக சிம்பு இதுவரைக்கும் எந்த பேட்டியிலும் சொன்னதாக தெரியல. அப்படி இருக்க அவங்க ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? கமல்ஹாசன் சார் நடிச்சு வழி வந்த நாயகன் திரைப்படம் சீக்கிரமே டிஜிட்டலில் வெளியாக போதுன்னு வர தகவல்கள் உண்மையான்னு மதுரையிலிருந்து சீனிவாசன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய பிறந்த நாளான நவம்பர் 7 என்றே டிஜிட்டலில் நாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கான முயற்சிகள் நடந்தன. ஆனால் அந்த படத்தினுடைய உரிமைகளை பெறுவதிலே ஏதோ சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் அந்த படம் 7 என்று வெளியாகலை. ஆனாலும் அந்த படத்தை எப்படியாவது வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். சார், நடிகர்கள் சூர்யா அண்ட் கார்த்தி இவங்க ரெண்டு பேர் கூடயும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் கண்ட வித்தியாசம் என்னென்னு காஞ்சிபுரம்லேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சூர்யா, கார்த்தி ஆகிய இருவருமே சக நடிகர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அப்படின்னாலும் இந்த ரெண்டு பேரில் சூர்யா கொஞ்சம் ரிசர்வ் டைப், கார்த்தி அப்படி இல்லை, கலகலப்பாக எப்போதும் பேசக்கூடிய மனிதர். அவர் லால் சலாம் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிக்கு ரஜினி சார் அண்ட் தனுஷ் ரெண்டு பேருமே வருவாங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. லால் சலாம் திரைப்படத்திற்கும் தனுஷுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு தனுஷ் வரணும் அப்படின்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்பெல்லாம் டூரிங் டாக்கீஸ் கட்ட அனுமதி உண்டானு மன்னார்குடியிலிருந்து அறிவழகன் கேட்டிருக்காங்க. இப்போதும் டூரிங் டாக்கீஸ் நடத்துவதற்கு அரசு அனுமதி அளிக்க தயாராக தான் இருக்காங்க. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் அரசு விதிக்கின்ற நிபந்தனை ஒன்றே ஒன்று தான், பர்மனன்ட் தேட்டர்லேருந்து 1 மைல் தள்ளி டூரிங் டாக்கீஸ் அமைந்திருக்கணும் என்பது மட்டும்தான்.
டூரிங் டாக்கீஸில் ரெண்டு காட்சிகளுக்கு மேலே திரையிட முடியாது அப்படின்றதுனால பெரிதாக யாரும் டூரிங் டாக்கீஸ் கட்டுவதில்லை, ஆர்வம் காட்டுவதில்லை. தமிழ் சினிமாவின் பொற்காலம்னா 1970 to 2000 வரைக்கும் தான்றதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன? கரூர்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. 1970 முன்னாலேயும் தமிழ் சினிமாவிலும் பொற்காலமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2000 வரைக்கும் அந்த பொற்காலம் நீடித்தது, அதற்கு பின்னால் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்ற உங்கள் கருத்து இருக்கே, அதில் எனக்கும் உடன்பாடு உண்டு. சிவாஜி த லைன் தொடர் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது, அது ஏன் பாதியில் நின்றுச்சுன்னு சென்னையிலிருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. சிவாஜி த லைன் நிகழ்ச்சிக்காக மேலும் சில தகவல்களை திரட்ட வேண்டியிருந்தது, அது மட்டும் இல்லாமல் சில குறிப்புகளையும் எடுக்க வேண்டியிருந்தது. அதனால தான் இந்த தாமதம். மிக விரைவிலேயே அந்த நிகழ்ச்சி நம்முடைய டூரிங் டாக்கீஸ்லேயே தொடரும். சார், தமிழ் சினிமாவிலிருந்து ஆஸ்கருக்கு போன முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு அன்னம்பேட்லேருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம்னா அது நடிகர் தினம் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்த தெய்வ மகன் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தை இயக்கி இருந்தவர் ஏசி திருலோகச்சந்தன். கடந்த 5 நடிகர்கள் விஜய் அண்ட் ரஜினிகாந்த், இவங்க ரெண்டு பேர்ல யாரு ரெக்கார்ட் மேக்கர், யாரு ரெக்கார்ட் பிரேக்கர்னு தெற்காத்தூர்லேருந்து வரக்குமார் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிதான் என்று லியோ படத்தினுடைய வெற்றி விழா மேடையில் பேசி ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனைக்கு இப்போத்தான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜய். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் யார் ரெக்கார்டு மேக்கர், யார் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு மீண்டும் ஒரு விவாதத்தை தொடங்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடிகர்கள் விவேக், நெடுமுடி வேணு, மனோபாலா அண்ட் மாரிமுத்து இவங்கெல்லாம் இந்தியன் 2 திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய போர்ஷன்ஸுடைய ஷூட் முடிஞ்சிருச்சா, இல்லை சங்கர் சார் இவங்களுடைய போர்ஷன்ஸை எப்படி கவர் பண்ணுவாருன்னு யூஎஸ்லேருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. நெடுமுடி வேணு, மனோபாலா இருவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காட்சிகள் எல்லாத்தையும் சங்கர் படமாக்கி விட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். விவேக பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் படமாக்கப்பட வேண்டியிருந்தது, அதுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார் சங்கர் அப்படின்றது என்னுடைய எண்ணம். கமல் சார் அண்ட் கார்த்திக் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சது இல்லை, மணிரத்னம் சார்னால இந்த ரெண்டு ஜாம்பவான்களையும் சேர்த்து நடிக்க வைக்க முடியுமான்னு சென்னையிலிருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. மணிரத்னம் நினைத்தார் என்றால் நிச்சயமாக கமல்ஹாசனோடு கார்த்திக்கை நடிக்க வைக்க முடியும். ஆனால் அதுக்கு கார்த்திக் தொடர்பு எல்லையில் இருக்கணுமே, அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கார். இப்போ 1000 crore வசூல், யார் அதிக சம்பளம் வாங்குறாங்க, இதில் தான் ரசிகர்கள் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் ரசிகர்கள் கதை அந்த திரைக்கதையில் கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு ஹுசூர்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போது சொல்லியிருக்கின்ற இந்த கருத்தை தான் ஏறக்குறைய 2 லென்ஸ் நிகழ்ச்சியிலே நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களுடைய வசூல், நட்சத்திரங்களுடைய சம்பளம் ஆகியவற்றிலே அவர்கள் கவனம் செலுத்துவது திரைவுகளை பற்றி அவருடைய அறிவை விருத்தி செய்வதற்கு எந்த வகையிலும் பயன்படாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்து இன்று ஒரு தகவல். அந்த ரயிலிலே இயக்குனர் ஸ்ரீதரும் இசையமைப்பாளர் AM ராஜாவும் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு செல்வதாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஸ்ரீதர் இயக்குனரும் இல்லை, AM ராஜா இசையமைப்பாளரும் இல்லை. ஸ்ரீதர் கதை வசனம் எழுதி கொண்டிருந்தார், AM ராஜா பாடகராக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ரயில் பயணத்தின் போது நான் படத்தை இயக்கினா நீ தான் இசையமைப்பாளர் என்று AM ராஜாவுக்கு உறுதி தந்தார் ஸ்ரீதர். அந்த உறுதியை அப்படியே கல்யாண பரிசு படத்திலே காப்பாற்றினார். சற்றேறக்குறைய அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் இயக்குனர்களான கிருஷ்ணன் பஞ்சு, நடிகர் KR ராமசாமி ஆகியோருக்கும் ஏற்பட்டது. KR ராமசாமி அப்போ நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தார். கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரும் உதவி இயக்குநர்களாக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் அது. ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சா நீங்கள் தான் அந்த படத்தில் கதாநாயகன் என்று KR ராமசாமிக்கு அந்த இருவருமே வாக்கு கொடுத்தார்கள். அவங்க சொன்னது மாதிரியே பூம்பாவை என்ற படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிருஷ்ணன் பஞ்சுக்கு கிடைத்தது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட இந்த படத்தினுடைய கதாநாயகனாக KR ராமசாமி தான் நடிக்கணும்னு அவள் ரெண்டு பேருமே வலியுறுத்தினார். ஒரு கட்டத்தில் KR ராமசாமி இந்த படத்தில் கதாநாயகன் இல்லை என்றால் இந்த படத்திலேருந்து நாங்கள் விலகவும் தயாராக இருக்கிறோம் என்று கூட அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொன்னாங்க. அவங்க அந்த தயாரிப்பாளரும் பெருந்தன்மையோடு KR ராமசாமி அந்த படத்திலே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்வதை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு அடுத்த கட்டமாக TK சண்முகம் சகோதரர்களை சந்திக்க சென்றார்கள் ரெட்டையர்களான கிருஷ்ணன் பஞ்சு. அப்போது TK சண்முகம் அண்ணாச்சியினுடைய நாடக குழுவில் தான் KR ராமசாமி நடித்து கொண்டிருந்தார். நாங்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறோம், அந்த படத்தில் KR ராமசாமியை கதாநாயகனாக நடிக்க வைக்கிறதா இருக்கிறோம், நீங்கள் தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் என்று அவரிடம் கிருஷ்ணன் பஞ்சு கேட்டபோது அவன் உருப்படியாக ஏதோ நல்லா நடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கப்பா என்றார்கள் TK அவர்கள். உங்கள் கம்பெனியிலிருந்தான் கலைவாணர் NS கிருஷ்ணன் திரையுலகுக்கு போனார், இன்றைக்கி அவர் திரையுலகிலே எந்த அளவு செல்வாக்கோடு இருக்கார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் KR ராமசாமி சினிமாவில் நடிக்க போனார்னா நிச்சயமாக மிகப்பெரிய புகழை பெறுவார், உங்கள் கம்பெனியுடைய பெயரை காப்பாற்றுவார் என்று TK சண்முக அண்ணாச்சி உறுதி சொல்லி அவரை நடிப்பதற்காக அழைத்து சென்றார்கள் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரும். அவங்க TK அண்ணாச்சிக்கிட்ட என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடந்தது.
பூம்பாவை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து பல திரைப்படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கே ஆர் ராமசாமிக்கு கிடைத்தது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.